ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மெட்டீரியல் கேட்டு கால் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ மெட்டீரியல் வந்து மேபி இன்னும் 2 டேஸில் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணவங்களுக்கு மேபி கால் பண்ணி ஒரு நேம் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா மார்னிங்குள்ளே ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நார்மல் சப் குரூப் வரைக்கும் இப்போ நடத்தின வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் ரெடி. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சப் குரூப் அண்ட் தென் கோசைட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம நார்மல் சப் குரூப்ஸ். இது வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் குரூப்ஸ் இல்லாது நார்மல் சப் குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் பார்த்த அப்புறம் ஸோ நம்மளுடைய டிஆர்பி கொஸ்டின் 2012-13 ஒரு கொஸ்டின் நான் வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2017-17 இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின் பார்க்கும்போது n is a sub normal subgroups of g, then for every n belongs to n and g belongs to g. okayla so idu ipdi kuduthona nam attend panna mudiyadhu. so enna pannona first nam definition therinjikkanum. okayla so definition enna irukku appdi pathina normal subgroup yes subgroup h of a group g. okayla ipo nam enna eduthirukkom appdi pathina h is a subgroup. okayla so h ingiradhu ore subgroup. okay h ingiradhu en element subgroup of G is said to be normal subgroup. அப்பதான் நம்ம என்ன சொல்ல முடியும், நார்மல் சப் குரூப்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஹேச்சிங் ஒரு சப் குரூப்பாக இருந்தால் மட்டுமே நம்ம நார்மல் சப் குரூப். இதுக்கு முன்னாடி நம்ம கோசெட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கோசெட்ஸில் ஏஹெச் ஈக்குவல் ஹெச்ஏ. ஓகேங்களா? ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. இது வந்து ரைட் கோசெட், இது லெஃப்ட் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் அது அந்த தீரையிலிருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேசிக்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப், அதுக்கப்புறம் சப் குரூப், அதுக்கப்புறம் கோசெட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ கோசெட்ல ஏஹெச் ஹெச்ஏ பார்த்துருப்போம். சரிங்களா? அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா நார்மல் சப் குரூப். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருது, இந்த நார்மல் சப் குரூப்ங்கிறது வருது. ஓகே, ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா குரூப் பார்த்துருக்கோம், சப் குரூப், கோசெட், நெக்ஸ்ட் ஹெச்ஏ ஏஹெச், அது ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் பார்த்த அப்புறம் நார்மல் சப் குரூப். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக வருது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே ஹெச்ஏ ஈக்குவல் ஹெச்ஏன்னு தெரியும், ஏஹெச் ஈக்குவல் ஏஹெச், அந்த ஹெச் எங்களுக்குன்னா பிளாங்க்ஸ் டு ஹெச். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் மார்க் கொஸ்டினே கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஹெச் ஹெச்ஏ ஹெச் பிளாங்க்ஸ் டு ஹெச். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏஹெச் ஈக்குவல் ஹெச்ஏனா ஏஹெச் ஈக்குவல் ஹெச்ஏன்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்மால் ஹெச் பதிலாக நம்ம கேபிலேட்டர் ஹெச், இல்லையா? சப் குரூப், சப் குரூப்லேருந்து ஒரு எலமெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் சம் ஹெச் ஹெச் இன்வர்ஸ் இட் பிலாங்ஸ் டு ஹெச். அப்போ ஹெச்சும் ஹெச் இன்வர்ஸ் எங்க இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஹெச்சாக இருக்கு. ஸோ அது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் என்ன இருக்குன்னா இஆ இருக்கு. ஓகேங்களா? அது ரெண்டு மல்டிபிள் என்னன்னா இருக்கு இஆ இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் பாருங்க, என்னங்கிறது நார்மல் சப் குரூப், ஜிங்கிறது ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜிங்கிறது சப் குரூப். ஓகேங்களா? அப்போ இதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, இதுல வந்து விச் ஒன் இஸ் ஏ கரெக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ இங்க இருக்க கண்டிஷன் தான், தென் ஃபார் எவ்ரி என் பிளாங்ஸ் டு என். ஓகேங்களா? ஸ்மால் என் பிளாங்ஸ் டு என், அதாவது நார்மல் சப் குரூப், அண்ட் ஜி இஸ் ஏ குரூப். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என், ஓகேங்களா? ஸோ ஸ்மால் என் ஏ ஜி இன்வர்ஸ் பிளாங்ஸ் டு என்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஜி ஸ்மால் என், இந்த ஸ்மால் என் எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப். ஓகே, ஸோ நார்மல் சப் குரூப்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஜி கேபிட்டல் என் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜி ஜி இன்வர்ஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ என் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுங்க, என்ஏஎன்பி. ஸோ என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப், அப்போ எப்படி இருக்கணும்னா என்ஏபி. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ். ஸோ இந்த த்ரீமே என்னதான், நார்மல் சப் குரூப். ஓகேங்களா? இந்த த்ரீமே என்னது, நார்மல் சப் குரூப். ஓகே, ஸோ இதில் வந்து விச் ஒன் இஸ் ஏ கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் எல்லாமே ரைட்டு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஒரு 20 questions இருக்கு, அந்த 20 questions உங்களுக்கு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நார்மல் சப் குரூப்னா அவருடைய டெஃபினேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் ஏன், ஸோ இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஹெச் இஸ் ஏன் நார்மல்
ஓகேங்களா, நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ் பேஸ்ட் ஆஸ் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேச் டெல். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இப்படியே ரைட் பண்ணலாம். ஓகே, ஹேச் டெல் ஜி. ஓகேங்களா, ஸோ ஹெச் இஸ் ஏ நார்மல் சப் குரூப், ஜி குரூப் வந்து எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணலாம்னா ஹேச் சிமெட்ரிக் ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் குரூப். ஓகே, ஸோ சிம்பிள் குரூப், ஸோ சிம்பிள் குரூப் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ குரூப் ஹேவிங் group having no so proper normal subgroup. okayla so proper normal subgroup is called a simple group. so idu kuda one mark kekkalam la. okayla so a group having no proper normal subgroup is called a simple group. okayla, ஸோ இதில் ப்ராப்பர், ஓகேங்களா, ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இஸ் எ சிம்பிள் குரூப். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ சிம்பிள் குரூப், அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது டிஆர்பியோட 2012-13 கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கொஸ்டின் மட்டுமே, ஓகேங்களா, நார்மல் சப் குரூப்ஸில் எந்த டைப்ஸில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் த சப் குரூப். ஓகே, சப் குரூப், ஸோ இது நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஜி இஸ் எ ஐடென்டி அண்ட் G are always, G is always normal subgroup of G. Okay, next, so next one is a romba important points. So important pathina abelian abelian kekkranga, so ellathukkum abelian solittu irukka mudiyadhu. Okay, non abelian group. Okay, so idu mattum nalla pathunga, idula oru one mark question varum. Okay, normal subgroup each of whose subgroup. Okayla, so subgroup is normal is said to be Hamiltonian. Seriyla, so Hamiltonian group. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் குரூப் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் குரூப்ல என்ன பார்த்தோம், ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஓகேங்களா, ஸோ சிம்பிள் குரூப்புக்கு ப்ராப்பர் நார்மல் சப் குரூப், இதுக்கு நான் எபிலியன் குரூப் அப்படின்னா ஹேமில்டியன் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நான் எபிலியன் குரூப்னா என்னன்னு சொல்லலாம், ஹேமில்டியன் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் த சென்டர். Okay, the center is a set of group G is is normal subgroup of G. Okayla, so center is set of a group G is normal subgroup. அப்ப center is set இருந்து அப்படினு சொன்னா center. Okayla, so center is ஒரு ஃபார்ம் ஆஃப் பாப்போம். ஓகேங்களா, சென்டர் இசட் இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஃப் ஜி இஸ் எ குரூப், இஃப் ஜி இஸ் எ குரூப் அண்ட் ஹெச் இஸ் எ சப் குரூப், ஹெச் இஸ் எ subgroup of, okay, so main points, index
index z in g okay la. Then adu eppadi solla appdin paathina h is a normal subgroup. So idhula enna irukku appdin paathina romba simple, g is a group and h is a subgroup of index okay la. So index h in g okay la, h in g. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, g is a normal subgroup அப்படின்னு சொல்லலாம். g is a normal subgroup. ஸோ நார்மல் சப்குரூப்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒன்று வந்து சிம்பிள் குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் குரூப்புக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ராப்பர் நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஐடென்டிட்டி இ சப்குரூப் ஐடென்டிட்டி இனா அது என்னன்னு சொல்லியிருக்கோம்னா நார்மல் சப்குரூப். நான் எபிலியன் குரூப்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ஹாமில்டன் குரூப் ஓகேங்களா. நார்மல் சப்குரூப்ல ஹாமில்டன் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஹாமில்டன் நார்மல் சப்குரூப்ல ஒரு பார்ட்டா வருது. சென்டர் இசட் ஆஃப் யூ குரூப்னு சொல்லும் போது நமக்கு என்ன வருதுன்னா நார்மல் சப்குரூப் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து இண்டெக்ஸ் ஹெச் இன் ஜினா ஹெச் இஸ் ஏ நார்மல் இண்டெக்ஸ் சப்குரூப் ஓகேங்களா. அதுவும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நார்மல் சப்குரூப்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெமோ தான் ஓகே. ஸோ இது வந்து நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போதே வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போதே ஸோ இந்த மாதிரி ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒன் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படித்தா தான் நம்மளுடைய ஒன் மார்க்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், எஸ் சப் குரூப் ஓகே, எஸ் சப் குரூப் ஹெச் ஆஃப் ஜி ஓகேங்களா. ஜியில் இருந்து ஒரு சப் குரூப் எடுக்கும், இஸ் கால்ட் என் நார்மல் சப் குரூப், நார்மல் சப் குரூப் ஓகே ஆஃப் ஜி இஃப் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி ஓகேங்களா. ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆன்சர் என்னவா இருக்கும் ஓகே. ஸோ AH equal AH ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம் ஓகே. ஸோ இந்த ஆன்சரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பி உடைய ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஹெச்ஏ ஈக்குவல் ஹெச்ஏ இது ரைட்டா ஓகே இல்லை. அப்போ சி உடைய ஆன்சர் பாருங்கள், ஏஹெச் ஈக்குவல் ஹெச்ஏ இதுமாரி நம்ம பார்த்தோமா, இல்லை இதில் இருக்கிறது எதுவுமே பார்க்கலையா ஓகே. ஸோ நான் இல்லை ஒரு ஃபிஃப்த் ஆப்ஷன் கொடுக்குறேன், ஆல் ஆஃப் திஸ் இது எல்லாமேவா. ஸோ அதாவது டி ஆப்ஷனுக்கு ரெண்டு கொடுக்குறேன். ஸோ ரெண்டு எதனாலும் கேட்கலாம், இல்லை ஆல் ஆஃப் திஸ் ஆர் நன் ஆஃப் திஸ் ஓகே. அப்போ இது மூணுமே வந்து நார்மல் சப் குரூப் இருக்கா, இல்லை வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கு ஒன்றுல. ஸோ எல்லாமே இருக்கா எல்லாமே இல்லையா, இல்லை மூணில் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் டெஃபினேஷனில் எப்படி இருக்கு, AH equal HA ஓகேங்களா. ஸோ இந்த A belongs to G ல பார்த்துருக்கோம், இந்த H is a subgroup of G ஓகேங்களா, H is a subgroup of G ஓகே. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் வராது, ரைட் கோசைட் லெஃப்ட் கோசைட்ல இது மாதிரி எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லை ஓகேங்களா. ஸோ இது மாதிரி க்வெஸ்சன்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா வந்து வீடியோ ரெக்கார்டிங் எம்பி அதிகமாக இருக்கணும். ஸோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு நான் வந்து இன்னொரு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு 25 எக்ஸாம்ஸ் அதாவது நார்மல் சப் குரூப்பில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய டைம், ஏன்னா பிஜேடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணோம், ஸோ ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ கமெண்ட்ஸில் தெரிவித்தா தான் என்னுடைய டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும். ஸோ சேஞ்ச் பண்ணுமா இல்லை இதேமாரி மெத்தட்ஸில் போயிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.